வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து ஓடிடி தளங்களை பத்தி, அதாவது டிஸ்னி ஹாட் ஸ்டார், பிரைம் வீடியோ, அமேசான் பிரைம் வீடியோ, இந்த மாதிரி ஓடிடி தளங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. இந்த ஓடிடி தளங்கள்ல இப்ப வந்து திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது முதல் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போகும், படம் எடுத்து முடிச்ச உடனே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போகும், டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து இந்த கரோனா காலகட்டங்களில் தியேட்டர்களுக்கு மக்கள் வர முடியாது, அவங்களுக்கு வந்து தொற்று அதிகமாகி அப்படிங்கிற காரணத்தில் படத்தை எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து ஒரு படம் வந்து கடன் வாங்கி தான் எடுக்கிறாங்க, அதுக்கு வட்டி கட்டணும். ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்குனாக்க வேற வழி இல்லை. தயாரிப்பாளர்கள் ஓடிடி தளங்களில் தான் அதுக்கு குறைஞ்ச அளவு நமக்கு லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னு வெளியிட்டு வராங்க. இது ஒரு சைடு பார்த்தீங்கன்னாக்க பாசிட்டிவ் தான், அதை மக்கள் வந்து ஒரு தியேட்டருக்கு போகணும் அப்படின்னா ஒரு நார்மல் நடுத்தர மிடில் கிளாஸ் மக்கள் போகணும்னா 1000-2000 ரூபா சில செலவு பண்ண வேண்டியது வரும். டிக்கெட்டு, அங்கே இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸு, பாப்கார்ன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு மாலுக்கு போய் பார்க்கணுன்னாக்க நிச்சயமா 2000-3000 ரூபா செலவாயிடும். ஸோ இந்த இப்ப பாத்தீங்கன்னா ஓடிடி என்ன வசதினாக்க வீட்டுல இருந்துட்டே பார்க்கலாம். இதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் வந்துட்டு தான் இருக்குது. அதாவது நாங்க தானே ஒவ்வொரு நடிகரையும் தூக்கி விட்டோம், வளர்த்து விட்டோம், இப்ப வந்து தியேட்டருக்கு வந்து பார்த்தனாலதான் அவங்களுக்கு ரசிகர் மன்றமே நிறைய வந்தது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இப்ப வந்து காலம் மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. மொபைல் போன்னா முத வந்து பட்டன் போன் தான் இருந்தது, அதுக்கு முன்னாடி வெறும் போன் இருந்தது. வீட்டுக்கு ஒரு போன் இருக்கும், அதுல வந்து 5 பேர் வீட்டுல இருக்கிறாங்கன்னா 5 பேர் அந்த போனை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் தனித்தனி பர்சனலா மொபைல் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, பட்டன் போன் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் போன்ஸ் வர ஆரம்பிச்சது. அதில் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே வீடியோஸ் பார்க்கலாம், ஆடியோ எஃப்எம் ரேடியோ கேட்கலாம், எல்லா வசதிகளும் இருக்குது, இன்டர்நெட்டும் இருக்குது, யூடியூப் வீடியோஸும் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி கைக்குள்ள உலகமே சுருங்கி போயிடுச்சு. ஸோ டெக்னாலஜியும் அதுக்கு அடுத்த நிலைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ மொபைலில் வந்து அந்த ஓடிடி தளங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டோம்னாக்க இதன் மூலமாக நம்ம வந்து டிவிலே வந்து போட்டு பார்க்க முடியும். ஸோ இதனால் டிக்கெட் இதுக்காக செலவு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்துக்கு 200 ரூபா இல்லை 300-400 ரூபா இவ்வளோ தான் நம்ம இப்போ பே பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு அந்த 2000 ரூபா செலவு பண்ணிட்டு இருந்த இடத்துல இப்போ அந்த செலவுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ இதுக்காக மக்கள் வந்து தியேட்டருக்கே போக மாட்டாங்களா அப்படின்னாக்க நிச்சயமாக போவாங்க. இந்த கரோனா பீரியட், இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்லாம் மாறினதுக்கு அப்புறம் நிச்சயமாக தியேட்டருக்கு போய் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து பார்க்குற போகிறாங்க. தியேட்டர்களில் போய் பார்க்கக்கூடிய படங்களும் இருக்குது. இப்போ சில படங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோகிராஃபி நல்லாயிருக்கும், பாட்டு நல்லா இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கும், அதை எடுத்துக்கக்கூடிய எடிட்டிங்கு, எடுத்துக்கக்கூடிய விதம், கதை நகரும் விதம், இதெல்லாம் வந்து நல்லா இருந்ததுன்னா நிச்சயமா வந்து அட்மாஸ் எஃபெக்டில், டால்பி டிஜிட்டல் எஃபெக்டில் நிச்சயமா அந்த மாதிரி படங்களை வந்து தியேட்டரில் தான் போய் பார்ப்பாங்க. ஆனால் சில படங்கள் வந்து
கதை அம்சம் நல்லா இருக்கும், கம்மியான பட்ஜெட்ல எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம ஓடிடியில பாக்குறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அதனால மக்கள் வந்து தயாரிப்பாளர்களும் பயப்பட வேணாம். அதாவது மக்கள் வந்து இந்த இது ஓடிடியில வந்துருச்சுனாக்கா வீட்லயே பாத்துருவாங்க, நிச்சயமா அப்படி கிடையாது. ரசனை மிகுந்த ரசிகர்கள் வந்து நிச்சயமா தியேட்டர்லயும் வருவாங்க, சில படங்களை வந்து ஓடிடியும் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இவ்வளவு நேரம் ஓடிடி தளங்களையும் சினிமா இப்ப எப்படி எப்படி வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நண்பர்கள்ட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம்.